வெல்கம் டு இந்தியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி உலகம் முழுவதும் பயந்து பேசிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் கொரோனாவை பற்றி தான். அதை பற்றி நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசலான்னு இருக்கேன். இந்த கொரோனாவுக்கு மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படாததுனால தான் நாம் இதை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மற்ற உலக நாடுகள் பயப்படுற அளவுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்மளுடைய மரபணு அந்த மாதிரி. ஏன்னா நம்மளோட வாழ்க்கை முறை, நாம் சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம கிளைமேட்டு, நம்ம கல்ச்சர், நம்ம ஊரில் விளையிற எல்லாமே சத்தானது தான். ஆனாலும் இது பரவுற முறையை நினச்சி தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, என்ன சாப்பிட்டா நல்லது என்பதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லான் இருக்கேன். இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டவர்களிடமிருந்து மற்றவர்களுக்கு இருமல், தும்மல், சளி, எச்சில் மூலமாக பரவுகிறது. தொண்டையில் ஆரம்பித்து நுரையீரலில் போய் சேர்ந்துருது. இதனால் சுவாச பிரச்சனை ஏற்பட்டு மூச்சு விட முடியாமல் திணறி இறந்து போயிடுறாங்க. இதை தடுக்க நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, தவிர்க்க முடியாத காரணம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. கூட்டம் நெரிசல் நிறைந்த இடங்களுக்கு போகிறத தவிர்த்துடுங்க. அப்படி போக நேரும்போது சமூக இடைவெளியை கடைபிடிங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸை பார்க்கும்போது கட்டி அணைப்பது, கை குலுக்குறது இதெல்லாம் வேண்டாம். இனி கைகூப்பி வணக்கம் சொல்ல பழகுங்க. முக்கிய தேவைக்காக வெளியே செல்லும்போது மாஸ்க் அணிந்து செல்லுங்க. நீங்கள் உபயோகப்படுத்துகிற மாஸ்க்கு தரமானதான்னு பார்த்து வாங்குங்க. அதை ஒரு முறைக்கு மேலே பயன்படுத்தாதீங்க. அடிக்கடி சளி இருமலால் பாதிக்கப்படுறவங்க மாஸ்க் இல்லாமல் வெளியில் போகக்கூடாது. வாயை திறந்து இருமக்கூடாது. இருமும் போதும் தும்மும் போதும் கர்ச்சிஃப் யூஸ் பண்ணுங்கள். வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்குள் நுழையும் முன்னாடி ஒரு பக்கெட்டில் மஞ்சள் உப்பு கலந்த நீர் வைத்து அங்கேயே முதல்ல கை கால் கழுவிட்டு உள்ளே வாங்க. அதற்கு பிறகு சோப்பு போட்டு கைகளை நல்லா தேய்ச்சி கழுவுங்க. அடிக்கடி கை கழுவுறது ரொம்ப நல்லது. வீட்டோட கதவு, ஜன்னல், கைப்பிடி, பைக்கு, வண்டி, கார், லிஃப்ட்டு, சுவிட்சு இதிலெல்லாம் கிருமி நாசினி தொட்டு தொடச்சிருங்க. காலையில் ஒரு அரை மணி நேரம் சூரிய ஒளி உங்கள் உடம்பில் படுற மாதிரி நில்லுங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு சின்ன சின்ன எக்ஸசைஸு தினமும் செஞ்சுக்கிட்டுருங்க. புரோட்டீன் சத்து அதிகமுள்ள கீரை, முட்டை, சுண்டல், பயறு, பழங்கள் இதெல்லாம் சாப்பிடணும். மிளகு ரசம், எலுமிச்சை ரசம் இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. காலையில் காஃபி டீக்கு பதிலாக சுக்கு மல்லி மிளகு சேர்த்த சுக்கு மல்லி காஃபி குடிங்க. அடிக்கடி மோர் குடிங்க, அது ரொம்ப நல்லது. இனிப்பு அதிகம் நிறைந்த உணவுகளை தவிர்த்துடுங்க, தொண்டை கரகரப்பு ஏற்படும். தினமும் ஏதாவது ஒரு கீரையை பயன்படுத்தி சூப்பு செய்து அதில் அதிக அளவு மிளகு ஜீரகம் சேர்த்து குடிங்க. 2 நாட்களுக்கு மேலாக காய்ச்சல் சளி இருந்தால் நீங்களாக செல்ஃப் மெடிசன் எடுத்துக்காதீங்க. பயப்பட வேண்டாம். அருகில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. உங்களுக்கு தகுந்த மருந்து மாத்திரை கொடுத்து குணப்படுத்திடுவாங்க. நீங்கள் இப்படி செய்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த நோய் பரவாமல் தடுக்கலாம். முதல்ல தொண்டை கரகரப்பு ஏற்படும்போது அதற்கு நீங்கள் ஸ்டவ்வில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அதில் ஒரு சின்ன பீஸ் விரலி மஞ்சளை தட்டி போட்டு அதோட ஒரு ஸ்பூன் உப்பையும் சேர்த்து கொதிக்க வச்சு மீடியம் சூடில் இருக்கும்போது அதை பாயில் ஊற்றி தொண்டையில் நல்லா படுற மாதிரி ஒரு நாளைக்கு 4-5 முறை கொப்பளிக்கணும். அதோட சுவாச பிரச்சனை, மூக்கடைப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா இது போன்ற மூலிகைகளை பயன்படுத்தி நம்ம ஆவி பிடித்தோம்னா சரியாயிடும். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் விரலி மஞ்சள், தும்ப இலை, ஆடாதொட இலை, புதினா, துளசி இலை, நொச்சி இலை, வேப்பலை இதையெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். மூடி போட்டு இறக்கி வச்சு அந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு சூடத்தை சேர்த்துக்கோங்க. நல்ல கனமான பெட்ஷீட் மேலே மூடிட்டு இதுபோல் தட்டை திறந்து நல்லா ப்ரீத் பண்ணுங்கள். நெஞ்சில் தேங்கியிருக்கிற சளி அதிகமாயிட்டால் சளி இருமல் தொல்லை ஏற்படும். அப்போ இதுபோல் கொதிக்கிற நீரில் ஆவி பிடிக்கிறதுனால மூச்சு குழாயில் இறுகி இருக்கிற சளி இலகிடும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆவி பிடித்தலுக்கு தேவையான மூலிகை இலைகளெல்லாம் நாட்டு மருந்து கடைகளில் சுலபமாக கிடைக்குது. இப்போ நான் சொல்லியிருக்க மாதிரி பாதுகாப்பாக தனித்து வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா கொரோனா பரவலை தடுத்துடலாம். நன்றி.